தமிழ் ட்ராவல் சேனலுக்கு மறுபடியும் உங்களை வரவேற்கிறோம். இன்டர்நேஷ்னல் குசின் செக்மெண்ட்ல நாம இன்னைக்கு வந்திருக்குது வாகாமாமா அப்படின்னு ஒரு இன்னொரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ஸோ ஏற்கனவே வந்து யோ சுஷின்னு ஒரு சூஷி எபிசோட் பார்த்தோம். ஸோ சுஷி வந்து ஒன் டைப் ஆஃப் ஜாப்பனீஸ் குசின். ஸோ நம்ம இன்னைக்கு வந்திருக்குது வாகாமாமான்னு இன்னொரு ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ். இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட நூடுல்ஸ், கறி, ரேமன், ஸோ இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து காம்பினேஷனில் எல்லா குறளவுக்கு எல்லாமே கிடைக்கும். இதோட மெயின் இது பார்த்தீங்கன்னா வந்து கறி, ரைட்ஸு கறி, கட்ஸு கறின்னு சொல்லிட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரீஸ் இருக்கு. ஸோ அந்த கரீஸ் தான் வந்து வாகாமாமாவோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இங்கே வர எல்லாருமே மோஸ்ட்லி வந்து இந்த ரைட்ஸு கறியும் கட்ஸு கறி தான் ஆர்டர் பண்ணுறாங்க. நாங்களும் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அது எப்படி இருக்குன்னு டிஷ் வந்தோடனே காமிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜாப்பனீஸ் குசின்னாலே வந்துட்டு மீசோ சூப் இல்லாமல் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ மீசோ சூப் வந்து இந்த பேசிக் சூப் எல்லா ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்லேயுமே கிடைக்கும். ஸோ இங்கேயும் மீசோ சூப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் க்ரீன் டீ. ஸோ க்ரீன் டீ வந்து இங்கே அன்லிமிட்டெட் க்ரீன் டீ, நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கி குடிச்சிக்கலாம். இந்த வாகாமாமாவோட மெனு கார்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடமாமேன்றது ஒரு பீன்ஸு, காலிஃப்ளவர் ஃப்ரை, டெம்பூரோனா அந்த பஜ்ஜி மாதிரி உள்ள வெஜிடபிள்ஸ், அதில் நான்வெஜ் ஐட்டம்ஸில் இருக்குது ப்ரான்னு, சில்லி ஸ்குவிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மெயின் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே யாக்கி சோபா, நூடுல்ஸ், அந்த கட்ஸு கறி, செப்பன்யாக்கி, ரைட்ஸு கறி. அதில் நீங்கள் வந்து சிக்கன் இருக்குது, வெஜிடேரியன் இருக்குது. இது வந்து மெயின் அண்ட் ஸ்டார்டர் ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், அது கூடவே சேர்ந்து ஜாப்பனீஸ் ஒயின், பியர் மற்றும் க்ரீன் டீ, அதோடு சேர்ந்து ஃப்ரூ ஸ்மூத்தீஸ், இதெல்லாமே இந்த வாகாமாமாவில் கிடைக்கும். சில ஏஷியன் ஐட்டம்ஸும் இருக்கும், இந்த ஏஷியன் காக்டெயில்ஸ், ஜாப்பனீஸ் ட்ரிங்க்கு, அது கூடவே சேர்ந்து ஏஷியன் தீம்டு டிசர்ட்ஸ், ஐஸ்கிரீம், சார்பே, அப்புறம் வேறு சில கேக்ஸ், அதெல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். ஸோ நாங்கள் வந்து இப்போ நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா க்ரீன் டீ ஆர்டர் பண்ணியிருக்கோம், வெஜிடபிள் டெம்பூரா, ஒரு கட்ஸு சிக்கன் கட்ஸு, ப்ரான் ரைஸு கறி, ஒரு யாக்கி, ரெண்டு யாக்கி சோபா. ஸோ இது நாங்கள் ஃபேமிலியாக ஒரு லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்லலாம். இந்த டேபிள் மேலே வந்து சில சாசஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ஸ்பைஸ் பவுடர், அது கூடவே சேர்ந்து சோயா சாஸ் இருக்குது, டார்க் சோயா சாஸ் இருக்குது, லைட் சோயா சாஸ் இருக்குது, அப்புறம் லாஸ்ட்டாக பார்க்குறது வந்து சில்லி ஆயில். நமக்கு வேணும்னா இதை நம்ம ஃபுட் மேலே, நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் மேலே இதெல்லாம் வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வெஜிடபிள் டெம்பூரா, இது ப்ரான் ரைட்ஸு கறி, என்னோட ஃபேவரேட் இது. இது சிக்கன் கட்ஸு, இது ரெண்டுமே யாக்கி சோபா, ஒன்று வெஜிடேரியன் ஒன்று சிக்கன். அதுக்கப்புறம் லாஸ்டாக மீசோ சூப் மற்றும் அது கூடவே சேர்ந்து ஜாப்பனீஸ் பிக்கிள்ஸ். இது வந்து வெஜிடபிள் டெம்பூரா. டெம்பூரானா நம்ம ஒரு பஜ்ஜி மாதிரி தான். ஸோ வந்து வெஜிடபிள்ஸை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மாவில் முக்கி அதை வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து ப்ராக்கோலி டெம்பூரா. ஸோ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது இது சாப்பிட்றதுக்கு இது இது கூடவே சேர்ந்து ஒரு சாஸ் இருக்குது. ஸோ அந்த சாஸில் டிப் பண்ணி அந்த வெஜிடபிள்ஸ் வந்து அவ்வளோ கிரன்ச்சியாக இருக்குது. இந்த ப்ரோக்கோலி இந்த சாஸோடு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்டர், டெம்பூரா ஸ்டார்டர். ப்ரான் ரைஸ் கறி எப்படி இருக்குன்னு வாங்க சாப்பிடலாம். ஸோ இது இதுதான் அந்த சாஸு, இந்த கறி, ஸோ அது கூட ரைஸ் இருக்குது, அதுக்கு மேலே வந்து இந்த செசமி சீட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த டேஸ்ட்டு. லெமன் கிராஸ் மற்றும் அந்த கோகோனட், அப்புறம் அந்த ஏஷியன் ஸ்பைசஸ்,
ஸோ இது எல்லா டேஸ்ட்டுமே சேர்ந்து இந்த ரைட் சுக்கரி இஸ் அமேசிங். ஸோ இதில் வந்து சிக்கன் வெர்ஷனும் இருக்குது, ஓரளவுக்கு மீடியம் ஸ்பைஸ். சூப்பர். மீசோ சூப் வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஹாட்டாக அந்த டோஃபு மற்றும் சீவீட் அதோட டேஸ்ட் எல்லாம் செம்மையாக இருக்குது மீசோ சூப். அது கூடவே ஸ்ப்ரிங் ஆனியன், லெமன் கிராஸ், இது கூட சாப்பிட்றதுக்காக ஒரு ஜாப்பனீஸ் பிக்கிள் இருக்குது, ஆனியன், ஜிஞ்சர், அந்த ரேடிஷ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி வினீகரில் சோக் பண்ணி, ஸோ ஒரு ஜாப்பனீஸ் பிக்கிள். ஸோ இது வந்து நம்ம அந்த மீசோ சூப்போடு சேர்த்து நம்ம சாப்பிடலாம். இது ஒரு ஒரு விதமான டேஸ்ட், எல்லாருக்குமே இந்த டேஸ்ட் பிடிக்காது, பட் எங்களுக்கு பிடிக்கும். இது அக்வயர்ட் டேஸ்ட்னு சொல்லுவாங்க, சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் சில பேருக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஒரு ஃபுட் எக்ஸ்ப்ளோராக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சூப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து யாக்கி சோபா, மஷ்ரூம் யாக்கி சோபா, ஒன்றும் இல்லைங்க, ஜாப்பனீஸ் நூடுல்ஸு. ஸோ இது கொஞ்சம் ஸ்பைஸ் ஆட் பண்ணுறதுக்காக அந்த சில்லி, அந்த ஸ்பைஸ் பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த யாக்கி சோபா வந்து எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, இந்த மேங்கே டவுட், பேம்பு ஷூட்ஸ் கூட போட்டிருப்பாங்க சில நேரத்தில், அது போக இந்த மஷ்ரூம்ஸ். இது என்ன மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா ஷிட்டாக்கே மஷ்ரூம், இது வந்து சைனீஸ் அந்த ஏஷியன் குஷின்ஸ் உள்ள மஷ்ரூம். ஸோ இதெல்லாம் போட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு யாக்கி சோபா, மஷ்ரூம் நூடுல்ஸ், செமையாக இருக்குது டேஸ்ட்டு. ஸோ இது வந்து சிக்கன் கட்ஸு. கட்ஸு அப்படின்னா வந்து சிக்கன் பீசஸை வந்து ஃப்ளாட் பண்ணி அதை வந்து இந்த பிரெட் க்ரம்ஸோடு டிப் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணி அதை வந்து ரைஸ் மேலே பிளேட் பண்ணிவிட்டு ஒரு கறி சாஸ், ஒரு ஸ்வீட்டான சாஸ் வச்சு தருவாங்க. ஸோ இப்போ இந்த கட்ஸு தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். அந்த கட்ஸ் அவ்வளோ கிறிஸ்பியாக, அந்த சிக்கன் வந்து என்னதான் டீப் ஃப்ரை பண்ணாலும் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. ஸோ இதோட அந்த சாஸோடு வச்சு சாப்பிடும்போது அமேசிங். ஸோ இது வந்து ரைஸ் மற்றும் அந்த ஒரு ஸ்வீட் சாஸோடு சர்வ் பண்ணுவாங்க கட்ஸு. ஸோ வாகாமல் அந்த ஒரு நல்ல லஞ்ச் சாப்பிட்டோம், எல்லா டிஷ்ஷுமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் எல்லாமே சில டேஸ்ட்லாம் அக்வயர்ட் டேஸ்ட் தான், லெமன் கிராஸ், மேங்கே டவுட் மற்றும் டோஃபு, இந்த மீசோ. ஸோ இதெல்லாமே வந்து நார்மலாக வந்து நம்ம இந்தியன் குசைனில் யூஸ் பண்ண மாட்டோம், பட் ஜாப்பனீஸ் குசைனில் வந்து இதெல்லாம் வந்து பேஸு. பட் ஆனால் சாப்பிட நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இன்னொரு ஃபுட் எபிசோடில் மறுபடியும் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.